Hi friends, welcome and welcome to Cooks and Techs. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு நான்வெஜ் ஸ்டார்டர் தான் பார்க்க போறோம். என்னன்னா ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல பார்பிக்யூ பிரான்ஸ். இந்த ரெசிபிய வீட்லயே நம்ம கிட்ட இருக்க பொருட்களை வச்சு ஸ்மால் செட்டப்ல ஈஸியா எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கீழ இருக்க ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பிரான்ஸ மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1/2 kg பெரிய சைஸ் டைகர் பிரான்ஸ வாங்கியிருக்கேன். இந்த சைஸ் பிரான்ஸ் தான் பார்பிக்யூ பண்றதுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும். நான் இத மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் போட்டு கிளீன் பண்ணி வாஷ் பண்ணிருக்கேன். இத ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். லெமன் ஒரு 1/2 lemon, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 teaspoon, காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 teaspoon, ஜீரக பொடி 1/2 teaspoon, கரம் மசாலா 1/2 teaspoon, பெப்பர் 1/4 teaspoon, மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணதால கொஞ்சமா 2 சிட்டிக்கு மஞ்சள், இதுக்கு தேவையான அளவு உப்பு 2 teaspoon, தயிர் பண்ணி வச்சிடலாம். நான் இத ஒரு 1.5 hours மேரினேட் பண்ணி எடுத்திருக்கேன். பட் மினிமம் 30 minutes ஆகுது, கண்டிப்பா இருக்கணும். இப்ப இத ஸ்கியூவர்ஸ்ல மசாலால டிப் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா பிரான்ஸும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். பார்பிக்யூ பண்றதுக்கு நான் என் வீட்லயே இருந்த குழம்பு சட்டியில கறி போட்டு தணல் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு மேல புல்கா சப்பாத்தி போடுற கிரில் ஸ்டாண்ட யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி ஸ்கியூவர்ஸ்ல அரேஞ்ச் பண்ண பிரான்ஸ இதுக்கு மேல வச்சிடலாம். இது அப்படியே குக் ஆகட்டும். அவங்கவுங்க தணல் பொறுத்து எவ்வளவு நம்ம தணல் போட்டிருக்கோமோ அதுக்கேத்த மாதிரி அந்த டைமிங்ல குக் ஆகும். இப்ப எனக்கு இது குக் ஆயிடுச்சு, நான் அதை திருப்பி போட்டுக்கிறேன். எனக்கு வந்து ஒரு 4 minutes குக் ஆயிடுச்சு. நான் இன்னொரு பக்கம் அதை திருப்பி போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு மேல நான் வந்து பட்டர் கொஞ்சம் உருக்கி வச்சிருக்கேன். அதை நான் வந்து
லைட்டா தடவிக்கிறேன். பிரான்ஸ் இப்ப எல்லா சைடும் குக்க ஆகுற மாதிரி பாத்துக்கோங்க. சீ ஃபுட் எல்லாமே சீக்கிரமா குக்க ஆயிடும். ஓவர் குக் பண்ணாம பாத்துக்கோங்க. இப்ப பிரான்ஸ் நல்லா குக்க ஆயிடுச்சு எல்லா சைடுமே. இத நம்ம எடுத்துறலாம். இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் போட்டுக்கலாம். நம்ம பிரான்ஸ் எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ், அதனால நான் இந்த வாட்டி ஸ்கியூவர்ஸ்ல போடாம அப்படியே கிரில் பேன்ல அடிக்கிட்டேன். சேம் அதே மாதிரியே இந்த பிரான்ஸையும் நம்ம திருப்பி போட்டு பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். குக்க ஆயிடுச்சு நல்லா. இது அழகா நம்ம பிளேட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரா வீட்லயே ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல பார்பிக்யூ பிரான்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த டிஷ் நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க. தேங்க்யூ.